சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தூத்துக்குடி முத்தையாபுரம் ராஜகணபதி நகரைச் சேர்ந்தவர் நாகேந்திரன். லாரி டிரைவரான இவருக்கு ரெஜினா மேரி என்ற மனைவி இருந்தார். இந்த தம்பதியின் குழந்தைகளுக்கு திருமணமாகிவிட்டது. இதனால் கணவன் மனைவி மட்டுமே வீட்டில் வசித்து வந்தனர். ரெஜினா மேரிக்கு ஏராளமான ஆண் நண்பர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வேறு ஒரு ஆண் நண்பருடன் ரெஜினா மேரி சென்று விட்டார். தற்போது 1 வாரத்துக்கு முன்பு அவர் மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். இப்படி அடிக்கடி வீட்டை விட்டு மனைவி செல்வதால் நாகேந்திரன் கடும் ஆத்திரமடைந்துள்ளார். இந்நிலையில் நேற்று வீட்டில் வெளிப்பகுதியில் ரெஜினா மேரி கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த கணவர் நாகேந்திரன் அவரை அரிவாளால் கொடூரமாக வெட்டியுள்ளார். இதில் உடலின் பல்வேறு பாகங்களில் வெட்டுப்பட்ட ரெஜினா மேரி இரத்த வெள்ளத்தில் அலறியபடி துடித்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்து போனார். மனைவியை வெட்டி கொலை செய்த நாகேந்திரன் முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.